மொழி திணிப்பும் தாய்மொழி எதிர்ப்பும் எங்கும் இருக்கக்கூடாது என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், சுவாமி விவேகானந்தர் இந்து கலாச்சாரத்துக்கு அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நம் நாட்டில் ஹிந்து என்று சொன்னாலே சிலருக்கு அலர்ஜி ஏற்படுவதாகவும் அது சரியல்ல என்றும் குறிப்பிட்டார். யாரையும் சாதி ரீதியாக வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். பிற மதத்தைச் சேர்ந்தவர்களை மதிக்க வேண்டும் என்றும், யோகா பயிற்சி என்பது நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காகவே தவிர பிரதமர் மோடிக்காக அல்ல என வேடிக்கையாக குறிப்பிட்டார். பீட்சா, பர்கர் போன்ற உணவுப் பொருட்கள் மற்ற நாட்டு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவை, நமக்கு ஏற்றதல்ல என சுட்டிக்காட்டினார். நமது தாய்மொழியை நாம் மறக்கக்கூடாது என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். In different Indian languages, because Indian people understand Indian languages. Only few people who are educated, they can understand English or other languages. That's why I suggest education also. Its time has come that the government said, the center and state should think in terms of having mother tongue as the medium of instruction. இந்த விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.